தாய்க்கு ஈடாக ஒப்பிட எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணானவர் மகளாக, சகோதரியாக, தாயாக, சாரபாக, தோழியாக, அனுபவங்கள் அரவணைப்பு இவை நடத்தி செல்லும் மாசானாக, வீட்டில் உள்ளவரை பக்குவப்படுத்தும் பாட்டியாக, இப்படி தன் வாழ்வில் எத்தனையோ பாத்திரங்கள் இவரம் வந்தாலும் அன்னை என்ற பாத்திரம்தான் மிக உன்னதமான இடத்தை வகிக்கிறது. தாய்மை என்பது ஒரு உன்னதமான உணர்வு. அனைவருக்கும் அன்னை தான் முதல் தெய்வம். உலகிற்கு நம்மை அடையாளம் காட்டியவர் அன்னை மட்டுமே. வயதான காலத்திலும் அவர்களை அன்போடு நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதம் இரண்டாவது ஞாயிறன்று உலக அன்னைய தினமாக கொண்டாடப்படுகிறது. சிறந்த சமுதாயத்தை உருவாக்க அன்னையின் பங்களிப்பு முக்கியம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினலே என்ற பாடல் வரிக்கேற்ப சமுதாயத்திற்கு நல்ல குழந்தைகளை உருவாக்கி வழங்குவது அன்னைதான். ஊனாகி உடலாகி உயிராகி உயிர் தந்த அம்மா உடல் தந்து உதிரம் பெருக்கி ஆணோ பெண்ணோ ஒரு வரியாமல் உகை பொங்க பெற்றெடுக்கும் அம்மாவை நினைக்கும் போது மனம் கசியும், உள்ளோரம் கண்ணில் பெருகும். வயிற்றுக்குள் இருக்கும் போதே தொப்புள் கோடி வழி உணவூட்டி பிறந்தவின் பாலூட்டி வளர்ந்தவின்னும் சீராட்டி பிள்ளைகளுக்காகவே வாழும் மனித தெய்வ மண்ணை இன்றி வேறு யார் கணக்கென்று எதுவுமே வைத்துக் கொள்ளாத துறவியின் மனப்பக்குவம். தன் வயிறு வாய்ந்தாலும் பிள்ளை வயிற்றை நிரப்ப துடிக்கும் கருணை. என் நேரமும் பிள்ளைகளை பற்றியே சிந்தனை. மனிதர்கள் மட்டுமல்ல உலக உயிர்கள் அனைத்திற்கும் மன்னரே பிரதானம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தாயை முதல் இடத்தில் வைத்தவர்கள் நம் முன்னோர்கள். எந்திர உலகில் பேட்டளிப்போடால் இயந்திர மனிதர்களாய் தன் தேவர்களை தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும் தான். ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயை புரிந்து கொண்டு முதல் இல்லத்திற்கு அனுப்பாமல் அன்பு காட்டினால் ஒவ்வொரு நாளும் மண்ணைய தினம்தான். உதிரம் குறித்து உயிர் குறித்த அன்னையை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பாத பிள்ளைகளாக இருப்போம். வருங்காலத்தில் முதியோர் இல்லங்கள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இன்னால் உறுதியேற்போம். இன்று நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ நமது அன்னையருக்கு வாழ்த்து கூறி ஆசீர்வாதம் பெற மறவாதீர்கள். நன்றி, வணக்கம். பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.